مولاي صلي وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. أيوا نذر لل ஆசையற்ற பாவி என்னை கையை கொடுத்தனைப்பாய் கண்ணே ரஹ்மானே மௌலாய சொல்லி வஸ்வல்லிம் தாயிமன் அபதா خير الخلق. ماذا بيذاهم يني ما يكي أني كذلك بتارو كني رحماني مولاي بسم الله الرحمن الرحيم كتاب الحبة وفضلها والتحريض عليها باب الحبة وفضلها والتحريض عليها وبه قال حدثنا عاصم بن علي قال حدثنا ابن أبي ذئب عن المقبوري عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال يا نساء المسلمات لا تحقرن جنبا. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته الطيبين الطاهرين وعلى كل ولي من الأولياء الله تعالى خصوصا منكم العالم الفاضل والولي الكامل أبو الإرفان وسندي وجدي عبد الجواد العالم الولي قد صلى الله سره العزيز وشيخنا ومربنا وكبلتنا وكعبتنا العارف بالله أبي الزينين عبد الرؤوف المصباحي العلي الولي القاتاني مد الله له العالي وأهل الصوفيين كلهم أجمعين. أما بعد، سنگيكم அதி சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய ஷேஹுனா மிஸ்பாஹி மத்தல்லாஹுல்லாஹுல் ஆலி அன்னவர்களே, அன்னவர்களுடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஹலீஃபா அல் ஆஷிக்குல் ஆரிஃபீன் அன்னவர்களே, இந்த சங்கையான தினத்தை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற உலமாக்களே மற்றும் அல் ஜாமியத்து ரப்பானியா அரபு கலாபீட மாணவமணிகளே, இன்னும் என்றும் என் அன்பிற்குரிய உண்மை தௌஹீதுவாதிகளே, சூவிச சமூகத்தை சேர்ந்தவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நாளில் பல தலைப்புகள் வாசிக்கப்பட்டன. அடிமையை உரிமையிடுதல், அதே போல இன்னும் ஒரு சூவிசவாதியிடம், சூவிசத்தை அடிப்படையாக கொண்டு வாழக்கூடிய ஒருவனிடம் இருக்கக்கூடிய நட்பண்புகள் பற்றியும் வாசிக்கப்பட்டன. அந்த நட்பண்புகளில் இருந்து ஒன்றுதான் அல் ஹிபத்து, நன்கொடை என்பதாகும். நன்கொடை என்பது ஃபர்லான காரியம் அல்ல. ஜகாத்து எம் மீது கடமையாக்கப்பட்டது போல ஹிபத்து எம் மீது ஃபர்லாக்கப்படவில்லை. ஆனாலும் அது ஒரு சுன்னத்தான காரியமாக காணப்படுகின்றது. ஜகாத்து என்பது குறித்த பொருள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது, அதே போல குறித்த நபர்கள் மீது வழங்குவது கடமையாக்கப்பட்டுள்ளது. அது பணக்காரர்கள் மீது ஜகாத்து வழங்குவது, பணக்காரர்களுக்கு ஜகாத்து வழங்குவது கடமையாக்கப்படவில்லை. மாறாக
ஃபக்கீர் மிஸ்கீன் என்று பல வகையானவர்களுக்கு கடமையாக்கப்பட்டுள்ளது. ஆனால் நன்கொடை என்பதோ அவ்வாறு அல்ல. விரும்பிய நபருக்கு விரும்பிய பொருளை கொடுக்க முடியும், அதுதான் ஹிபத்து என்பது. அது எந்த அளவு என்று வரையறை இல்லை. அள்ளியும் கொடுக்கலாம், கிள்ளியும் கொடுக்கலாம் என்பார்கள். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டு அறிவிக்கப்படுகின்றது. அன் ஆயிஷா சொல்லுகின்றார்கள், யாருக்கு? உருவார் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு. யார் அவங்க? இப்னு உஹ்தி, அவங்களுடைய சகோதரியினுடைய மகன். இப்னு உஹ்தி என்னுடைய சகோதரியினுடைய மகனே. இன் குன்னாலனன்லரு இலல் ஹிலால் தும்மல் ஹிலால், நாங்கள் பிறை பார்க்கக்கூடியவர்களாக காணப்பட்டோம், பிறைகளை பார்க்கக்கூடியவர்களாக காணப்பட்டோம். சலாம் வீடுகளிலே, அதாவது எந்த மனைவிமார்களுடைய வீடாக இருந்தாலும் சரி, அத்தனை வீடுகளிலும் நெருப்பு பற்றப்படவில்லையாம். எப்படி? ரெண்டு மாசமா பார்க்க, ரெண்டு மாசமும் நெருப்பு பத்தலையாம். அவ்வாறென்றால் என்ன சொல்ல வருகின்றார்கள்? வீட்டில சாப்பிட இல்லை, சமைக்கல என்று சொல்லுகின்றார்கள். அப்போது உருவார் அலி அல்லாஹு தஆலா சொல்றாங்க, சாட்சியே மாகாணும், உங்களுடைய வாழ்க்கை எதுவாக காணப்படுகின்றது, நீங்கள் எதை கொண்டு பொருந்துகின்றீர்கள் என்று கேட்கப்பட்டவோ, கருப்பான இரண்டு சாமான்களை கொண்டு எங்களுடைய வாழ்க்கை காணப்படுகின்றன. என்னாது? ஒன்று தண்ணீர், இன்னொன்று பேரித்தம்பழம். ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு இந்த நிலை இல்லை சகோதரர்களே, ரெண்டு மாதங்களாக இந்த நிலை காணப்படுகின்றது. இல்லா அன்னகு கதுக்கான ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜீரானும், இல்லாவிட்டால் சில டைம்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அயலவர்கள் இருந்தார்கள். மினல் அன்சாரி, அன்சாரிகளை சேர்ந்தவர்கள், அன்சார் தோழர்களை சேர்ந்த சில அயலவர்கள், அவர்களிடம் சில ஒட்டகங்கள் காணப்பட்டன, பால் தரக்கூடிய ஒட்டகங்கள் காணப்பட்டன. அன்பளிப்பு செய்தார்கள், அதை நாயகம் மன்னவர்கள் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு வழங்கக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எதை ஏற்றுக்கொண்டார்கள்? பால் ஒரு ஹதியாவாக வந்தது, பால் ஒரு நன்கொடையாக வந்தது, அந்த பாலை ஏற்றுக்கொண்டார்கள். அதே போல அபிஹி கால் ஹததனா முஹம்மது இப்னு பஷாரின், கால் ஹததனா இப்னு அதியின், அன் ஷோபத்தே, அன் சுலைமான, அன் அபி ஹாசிமின், அன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நாயகம் சொன்னார்கள், லவ் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்றார்கள். இங்கு சகோதரர்களே, நமது ஊரிலே ஆடு விலகூட, அதனுடைய ஆற்ற கால் துண்டு எலும்பு துண்டு தான் கொடுக்கணும் என்ற அவசியம் இல்லை, அது விலகூட. நம்முடைய ஊரிலே, நம்முடைய ஊரிலே ஒரு மாணவன் படித்துக் கொண்டிருக்கின்றான் என்றா, அவனுக்கு ஒரு அதே போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொன்று சொன்னார்கள், கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லஐயத சத்தக ரஜுலு ஃபி ஹயாதிஹி வஸிஹதிஹி, ஒரு மனிதன் தன்னுடைய ஹயாத்திலே இருக்கும்போது,
ஆரோக்கியமாக இருக்கும்போது சதக்கா செய்வது பிதிருகமும் எவ்வளோ கூடையா இல்லை ஒரு திருகத்தை கொண்டு சதக்கா செய்வது ஹைரும்மி ஐயத சத்தக்க பி மாளிகி இந்த மௌத்திகி மௌத்து கிட்டவா வரக்குள்ளே கூட காசை கொடுக்கறத விட சிறந்தது எப்போ கொடுக்கறது அவர் ஹயாத்தோட இருக்கக்குள்ளே ஆரோக்கியமாக இருக்கக்குள்ள கொடுக்கறது சிறந்தது அதே போல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்தை சுட்டி காட்டுகின்றார்கள் தசத்தகு நீங்கள் சதக்க கிட்ட வந்திருந்தி என்றா லகபில் துஹா நான் ஏத்து கொண்டிருப்பேன் சதக்காவே ஃபஅம்மல் ஆன ஃபலா ஹாஜத லீ ஃபீஹா இன்றைக்கு இந்த சதக்காலவுல எனக்கு தேவையில்லை என்னோட காசி கிடைச்சிட்டு அவருக்கு ஃபலா யஜிது மன் யக்பலுஹா அந்த சதக்காவை ஏத்து கொள்ற ஒரு ஆளை அவருக்கு பெற்றுக்கொள்ள மாட்டார் கடைசி வரையும் சதக்கா கொடுக்க மாட்டார் ஆகவே இவ்வாறான ஒரு காலம் வருமானுக்கு வரும் என்று சொன்னாண்டு அதில் மாற்று கருத்தே இல்லை அப்படி ஒரு காலம் வரும் அதுக்கு முன்னால் நாம் சதக்கா செய்து கொள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒன்று வருகின்றது மண் அத்து அம அகாகுல் ஹுபிச ஹத்தா யஷ்பியாகு ஒரு மனுஷனுக்கு ஒரு சகோதரனுக்கு நீ ரொட்டியை வழங்குவது அவன் பசி தீர்ற வரை ரொட்டி வழங்குறேங்கிறது வசக்காகு மினல் மாய் ஹத்தா யுர்வியாகு இன்னும் அவன் தாகம் தீர்ற வரையும் தண்ணி குளிப்பது பெரிய சோடா பால் பக்கெட் எல்லாம் இல்லை தண்ணி குளிப்பதுங்கிறது தெரியுமா எழுநூறு வருடங்களுடைய அளவா அந்த அளவு கண்டா அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒன்று வருகின்றது மன் சுயில பி வஜிஹில்லாஹி அல்லாஹ்வுடைய முகத்தை கொண்டு ஒருவனிடம் கேட்கப்பட்டால் அல்ல வெளிப்படையான அர்த்தத்தை பார்ப்போம் அல்லாஹ்வுக்கு இதுக்குள் பல ஹிக்மத்துக்கள் மறைந்திருக்கின்றது உதாரணமாக சொல்ல போனால் இது அரபிகளிடம் இருக்கிற முறை அல்லாஹ்வுக்காண்டி தாங்குங்கிற மண் சுயில பி வஜிஹில்லாஹி இஸ்அலிபில்லா இஸ் அலிபி வஜிஹில்லான்னு சொல்லுவாங்க அல்லாஹுக்காக தாங்கன்னு இதுக்கு ஹிக்மத் ஒன்று இருக்கின்றது அதே போல இன்னும் அரபிகளுடைய மொழி நடையிலே இன்றைக்கு அது சால குறுக்கான்
அப்படி கொடுத்தால் குதிபலகு சபு அவனுக்கு 70 நன்மைகள் எழுதப்படுமான். அதே போல கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸஹாஉ சஜரத்தும் மின் அஸ்ஜாரில் ஜன்னா, கொடை என்பது சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய மரங்களில் நின்றும் ஒன்று. அது சானுகா முதல்லியாத்துன் ஃபி துன்யா, அதனுடைய கிளைகள் துனியாவிலே தொங்கப்படுகின்றன. அந்த கிளைகளில் நின்றும் ஒரு கிளையை எவன் பிடித்துக் கொள்கின்றானோ, அதாவது எவன் கொள்கின்றானோ, காதலு தாலிகல் உசுரு இலல் ஜன்னா, அந்த கிளை அவனை சுவர்க்கத்தின் அளவிலே நெருக்கி வைக்கும். ஃபல் புஹுலு சஜரத்தும் மின் அஸ்ஜாரின் நார், அதே போல கஞ்சத்தனம் என்பது நரகத்தில் இருக்கக்கூடிய கிளைகளில் ஒன்று. அது சானுகா முதல்லியா துணில துனியா, அதனுடைய கிளைகளும் துனியாவோட தொங்கப்படுகின்றன. அதனுடைய கிளைகளில் இருந்து எதை பிடிக்கின்றானோ, அதாவது எவன் பகிழ்த்தனமாக நடக்கின்றானோ, காதகு தாலிக்கல் உசுனோ இளநார், அது அவனை நரகத்தின் அளவிலே சமீபமாக்கும் என்றார்கள் கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், வல் ஜாஹிலு சஹியு, மடையனான கொடையாளி, ஆளில் மடத்தனம் இருக்கின்றது, ஆளில் புத்தி குறைவு இருக்கின்றது, சமயோசின புத்தி இல்லாம இருக்கே, இருந்தாலும் அவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னத சத்தக்கே, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்களா, எங்களை நாயகம் ஸல்லல்லாஹு உமர் நாயகம் சொல்றாங்க, நான் மனசுல நினைச்சுக்கிட்டேன், இன்றைக்கு சித்தீக்குல் அக்பர் நாயகத்தை விட நான் முந்தணும், இந்த இபாதத்திலே சித்தீக்குல் அக்பர் நாயகம் அவங்களோட முந்தணும்னு நினைச்சிட்டாங்க. ஏன்னா சித்தீக்குல் அக்பர் நாயகம் எல்லாத்திலையும் ஃபர்ஸ்டா தான் நிப்பாங்களாம். சுபாஹு தொழுதுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாளா, யார் வச்சிருக்கிற சாமானையெல்லாம் பார்த்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே கேட்காங்க, உங்களோட குடும்பத்துக்காண்டி என்னத்தை வச்சிருக்கிறீங்க என்று கேட்ட உடனே சொன்னாங்க, மிதுலா, இதை போல ஒரு பங்கு வச்சிருக்கேன், அதாவது அறவாசி சொத்துல இருந்து அறவாசி கொண்டு வந்திருக்கணும்ன்றாங்க. அறவாசி கொடுக்கறதுக்கும் சாதாரண விஷயம் இல்லை, நம்ம கதைக்கிற மாதிரி இல்லை, சொத்துல போறாங்க. சித்திகுல் அக்பர் நாயகத்திட்ட போன உடனேயே சித்திகுல் அக்பர் நாயகம் அவங்கள்ட்ட அதே கேள்வி கேட்காங்க, மா அபு கைத்தல் அகலிக்க, உங்களோட குடும்பத்துக்கு நீங்க என்ன வச்சிருக்கிறீங்க, அபு கைத்தல் அகுமுல்லா,
அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒன்று வருகிறது. வபிஹி கால் அஹதத்னா அபுதானுன் கால அக்பர்னா அப்துல்லாஹி கால அக்பர்னா யூனுஸ் வகான லைதுல் ஹததனி யூனுஸ் அனிபின் ஷிஹாபின் கால அறிவிக்கின்றார்கள், அன்னவர்களுடைய தந்தை மரணிக்கப்படுகின்றார்கள். அப்போது அவர்களுக்கு கடன் வாங்கியவர்கள் கடுமையாக நடந்து கொண்டார்கள். ஜாபிர் அலி அல்லாஹு தாலா அனுகொண்டவர்களுடைய தந்தை கடன் வாங்கி இருந்தார்கள். அவர்களோடு கடன் வழங்கியவர்கள் கடுமையாக நடந்து கொண்டார்கள். அப்போது நடந்து கொள்ளக்குள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க. ஃபாதைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகல்லம்து, நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சென்னேன், இப்படி தான் இருக்கிற நாயகமே. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கடா, அவங்களோட ஜாபிர் அலி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இப்போ ஒரு தோட்டம் ஒன்று சொந்த மாதிரி, அந்த தோட்டத்தில் பழங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அவங்க கடன் வழங்கினாங்கள்ட்ட சொல்கிறாங்க, பழங்களை எடுத்துக்கொள்ளுங்க, வயு ஹல்லிலு அபி வாப்பாவில் ஹலால் பண்ணிக்கொள்ளுங்க மிச்சத்தை என்று சொன்னதுக்கு ஃபஅபௌ அவர்கள் மறுத்து விட்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தோட்டத்தை கொடுக்கல, அப்படின்ற பழங்கானடி தோட்டத்தை எடுத்து கொடுக்கணுமென்று தோட்டத்தையும் கொடுக்கல. அதே போல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சஅது அலைக்க நாளைக்கு நான் வாரேன் என்று சொன்னாங்க. சஅது அலைக்க இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நான் வாரேன் என்று சொன்னாங்க. ஃபகதன் நாளைக்கு அலைனா ஹத்தா அஸ்பக காலையான பொழுது ஃபதாவின் நகிலி வதாவி தமரீபில் பரக்கா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோட்டத்தை சுற்றி அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய மரங்களை சுற்றி சுற்றி வந்து துவா செஞ்சாங்க, பரக்கத்தை கொண்டு துவா செஞ்சாங்க. ஃபஜத்துகா ஃபகலைத்துகும் ஹுகூகஹும், எவ்வாறென்றால் அந்த துவா செஞ்சதுக்கு பிறகு ஜாபிர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹுன்னவர்கள் அந்த பழத்தை பறிச்சாங்க. பழத்தை பறித்து என்ன செய்கிறாங்கன்னா எண்ணி பார்த்து போட்டு அவங்களுக்குரிய உரி எவ்வளவு கடன் இருக்கோ ஏற்கனவே கடன் காணாமல் வந்து தான் பிரச்சனையானே, இப்போ எப்படி இருக்கின்றா கடனை கொடுத்துட்டாங்க அந்த பழத்தை வச்சு, அதிகமான பழங்கள் காணப்பட்டது. அதே போல் பக்கியலனா மின் தமரிகா பக்கியத்துள், அதே போல் பழம் எக்ஸ்ட்ராவாகவும் இருந்துச்சான். ஜாபிர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹுவர்களுக்கு எக்ஸ்ட்ராவாகவும் பழங்கள் இருந்துச்சான். அப்போ என்ன செய்கிறாங்கடா, ثم جئت رسول الله صلى الله عليه وسلم وهو جالس فاخبرته بذلك. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கட்ட போனாங்களா, போய் நாயகமே நீங்க வந்தீங்க துஆ செஞ்சீங்க, அதுக்கு அப்புறம் பழத்தை எடுத்து நான் இப்படி கொடுத்தேன், ஏற்கனவே காணாம இருந்துச்சு பழம், இப்ப பணம் காணுமாயிட்டு என்று சொன்னாங்களா. சொன்ன உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா, இஸ்மாயில் ஃபஹுவ ஜாலிஸுன் யா உமர், உமர் ரலியல்லாஹு தஆலா அங்க இருந்துட்டு இருக்காஹே, இருந்துட்டு இருக்கக்குள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்கிறாங்கன்னா, ஆ கேளுங்க உமர் என்ன சொல்கிறார், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே துவா பரக்கத்தாலே தான் நடந்தது, அதனால உமர் நாயத்தை பார்த்து சொல்கிறாங்கண்ணா, இஸ்மாயா உமர் உமர் கேளுங்கன்றாங்களா. அப்போ உமர் அலி அல்லாஹு தஆலா அங்கே சொன்னாங்கன்னா, அலா யகூனு, நீங்கள் சொன்ன நடக்காதா நாயகமே, கது அலிம்னா அன்னக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் நிச்சயமாக நீங்கள் சொன்னால் நடக்கும் என்றார்கள். வல்லாஹி இன்னக ரசூலுல்லாஹ் என்று சொல்லி சொல்கிறாங்க, நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீங்களா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்று சொல்கிறாங்க. அதே போல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்ட்ட ஒரு விருந்தாளி வாராரு, அவர் வந்து சொல்கிறாரு, நாயகமே எனக்கு கஷ்டமாயிருக்கு, ஏது உதவி செஞ்சு என்று சொல்கிறாரு. அதுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்னாங்களா, அவங்களோட மனைவிமார்கள்ட்டே அனுப்புறாக ஒரு ஆள், என்ன வீட்டை இருக்கேன்னு போய் பார்த்துட்டு வாங்கன்னு. அதுக்கு நான் அவங்க சொல்கிறாங்க, வல்லதி பாதகர் வல்லதி பாதக பில் ஹக்கி மா இந்தி இல்லா மா உன், நீங்கள் அனுப்பியவரின் மீது சத்தியமாக எங்களிடம் தண்ணியை தவிர வேறு எதுவும் இல்லை. உம்மஹாத்துல் மூமினின்களுடைய நிலை இப்படி தான் இருக்கு, ஒரு ஆள்கிட்ட மட்டும் இல்லை, அந்த டைம்ல இருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனைத்து மனைவிமார்களும் இவ்வாறு தான் சொன்னார்கள். அவ்வாறு சொன்ன போது
அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இருந்த சஹாபாக்கள்கிட்ட கேட்காங்க, மை யுலீவு ஹால லைலா, இன்றைக்கு ராவைக்கு இவருக்கு சாப்பாடு கொடுக்குற யாரு என்று சொன்ன உடனே, ஃபகான ரஜுலு மினல் அன்சார், அன்சார் தோழர்களில் இருந்து ஒருவர் சொன்னார், அனே யா ரசூலுல்லாஹ், நான் சாப்பாடு கொடுக்க. அப்ப சஹாபி சொல்லிட்டு அப்படியே வீட்டை வாராக, வீட்டை வந்து தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்றாங்க, அக்ரிமி லைவ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படி ஒரு கண்ணியமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய விருந்தாளியை நீ கண்ணியப்பா என்றார்கள். அதுக்கு அவங்க சொல்றாங்க, காலத்து இல்லா கூத்த சிபியானி, எந்த நமக்கு ரெண்டு பேருக்கும் சாப்பாடு இல்லை, நம்மளோட பிள்ளைகளுக்கு தான் சில பிடிகள் இருக்குன்னாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, சஹாபி அவங்க சொல்றாங்க, அவர்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லு, அவங்க ராவு சாப்பாடை பத்தி ஞாபகப்படுத்தினா, ராவு சாப்பாடை நாடினா அவர்களை தூங்கப்படுத்திடு, தூங்க வச்சிருந்தாக. அந்த எங்களுடைய விருந்தாளி உள்ளுக்குள்ள நுழைஞ்சா நீ விளக்க நூத்துடு, நான் போய் இருக்கேன் என்று சொன்னார்கள். அவ்வாறே அந்த மனைவி என்ன செஞ்சாங்க, ஏன்னா சாப்பாடு வந்து வச்ச உடனே விளக்க நூத்துட்டாங்க. அப்ப ரெண்டு பேரும் சாப்பிட்ற மாதிரி இருந்தாங்க, ஆனா அந்த ரெண்டு பேரும் பாத்தா தாவிக்கை தாவியை நீ, அவர்கள் ரெண்டு பேரும் பசியுள்ளவர்களாகவே அந்த இரவை தரிச்சாங்க. அதுக்கு பிறகு காலை ஆயின உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாம், அவங்கள பார்த்து, லக்கது அஜிபல்லாஹு பிலைஃபிக்குமல் லைலா, நேற்று இரவு நீங்கள் விருந்தாளியோடு நடந்து கொண்டதை கொண்டு அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா ஆச்சரியப்பட்டானா என்ற ஒரு வரலாறு ஒன்று சொல்கிறாங்க. பேரன்பு மிக்க சகோதரர்களே, நாமும் எம்முடைய வாழ்க்கையிலே சஹாபாக்களைப் போல வாழ வேண்டும். அவர்களைப் போல எம்முடைய சகோதரர்கள் பலர் இருக்கின்றனர். அவர்களுக்கு எம்மால் முடிந்த அளவு சதக்காக்கள் தான தர்மங்களை வழங்க வேண்டும். அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம் என்றார்கள் கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். அந்த அடிப்படையில் நாம் அனைவரும் சூவிச சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்றோம். நமக்குள் ஒருவர் கஷ்டப்பட்டாலோ, அவருக்கு ஏதாவது கடினம் இருந்தாலோ, எம்முடைய உணவுகளிலோ அல்லது பொருளாதாரத்தை கொண்டோ உதவ வேண்டும் என்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹு தவானா அலில் அஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.